வணக்கம் என் அன்பு சகோதரர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெல்கம் நம்ம சேனல் ஸ்கை ஃப்ளை ஓவர்சீஸ். ஓகே, நான் உங்கள் ராஜா. மீண்டும் இன்னைக்கு ஒரு புதிய ஒரு வேலையா, அதாவது டெய்லர்ஸ், ஜுக்கு மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச டெய்லர் வேணும் ரஷ்யாவுக்கு. ஓகே, அந்த கம்பெனியோட நேம் எல்லாம் சொல்கிறேன். இட்ஸ் அ ரெப்யூட்டட் கம்பெனி, ரஷ்யாவில் தயாராகி யூஎஸ்ஏ மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு கம்பெனி. இந்தியாவிலேருந்து ஜுக்கு மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. 100-150 எவ்வளோ டெய்லர்ஸ்னாலும் அவங்க எடுப்பாங்க. புது யூனிட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு தேவைப்படுது ஜுக்கி மிஷின் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஏதோ சாதா மிஷினில் ஓட்டுறேன், ஜுக்கு மிஷின் நான் கொடுத்தா நான் ஓட்டிடுவேன் அப்படி கிடையாது. ஏன்னா ஜுக்கி மிஷினில் நீங்கள் தைக்கிறத ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும். ஓகே, அந்த பயோடேட்டா நம்ம பாஸ்போர்ட் அனுப்பும் பொழுது ஒரு சின்ன சின்ன ஒரு 1 மினிட் அரை நிமிஷம் ஓடுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிளிப்போ அது கூட வச்சிடலாம். அப்போ தான் அதான் செலெக்ஷன் உங்களுக்கு. ஓகே, அதனுடைய டீட்டெயிலை பற்றி சொல்கிறேன். இதில் சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 28,000 ரூபி, அதாவது ரஷ்யன் பைசா இது, ப்ளஸ் 3,800 ரூபி ஃபுட்டுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க. அக்காமடேஷன் ஃப்ரீ, நம்ம தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அங்கே எல்லா வசதியும் பண்ணியிருப்பாங்க. ரூம்மேட்ஸில் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டு தனியாக இருக்குது, அதில் நம்ம போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, தங்குறதுக்கு வசதி ரூமு. ஓகே, 28,000 ரூபின்னா நம்ம ரஷ்யா ரூபாயும் இந்தியன் ரூபீஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒரு ரூபாயும் கொஞ்சம் குறவு முன்ன பின்ன இருக்கும். இப்போ 28,000 சொன்னால் நம்ம ஊருக்கு 28,000 ப்ளஸ் இனி ஓவர் டைமும் உண்டு, அது கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்து ஒரு 35-40 ரூபா வரைக்கும் இந்தியா அனுப்பலாம். இதுதான் கரெக்டான வருமானம். கம்பெனி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இண்டஸ்ட்ரி கம்பெனி, இவங்க 23 வருஷம் ஆச்சு இந்த கம்பெனி தொடங்கி, நல்ல பேராக நாங்களாம் வெரிஃபை பண்ணோம். ப்ளஸ் அது இல்லாமல் 2 வருஷம் கான்ட்ராக்டில் திரும்பி வரும்பொழுது நிறைய அமௌண்ட் கொடுக்குறாங்க. கண்டினியூ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது 2 இயர்ஸ் ப்ளஸ் ரினியூவல். இது பெரிய கம்பெனினால நம்ம இந்தியாவில் எப்படி 2 வருஷம் வேலை பார்த்தா சர்வீஸு போனஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இதில் உண்டு. ஓகே, ஆமாம், இதை அப்ளை பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் காப்பி வேணும், அப்புறம் பாஸ்போர்ட் ஃபோட்டோ வேணும், ஒரு மிஷினில் தைக்கிற ஒரு சின்ன வீடியோ இவ்வளோ இருந்தால் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவோம். அவங்க விசா பண்ண தொடங்கிடுவாங்க, ஒரிஜினல் பாஸ்போர்ட் தரணும். சரிங்களா? ஓகே, இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா, 2 வருஷம் கான்ட்ராக்ட். விசிட் விசா இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் காட்டுறேன். இதெல்லாம் கொஞ்சம் 40-45 நாள் எடுக்கும். பேசிக் அவங்க டியூட்டி வந்து 10 மணி நேரம் சொல்லியிருக்காங்க, லஞ்ச் பிரேக்கோடு சேர்த்து. அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு மினிமம் 2-3 வருஷம் டெய்லி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். வேறு ஏஜ் வந்து ரொம்ப வேண்டாம், 35க்கு கீழே. ஜுக்கு மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் எவ்வளோனாலும் இந்த விசா கொடுக்குறது உங்கள் ரயில். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து இதை யாராவது பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யார் டெய்லருக்கு டெய்லர் விசா வேணும் நிறைய இடம் கேட்டிருந்தாங்க, வீடியோ முன்னாடி பார்த்தவங்க, அவங்களுக்கு இது போய் சேரட்டும். ஓகே, என்கிட்ட கால் பண்ணுங்கள். இதுக்கு சர்வீஸ் ஆகுச்சுன்னா 1.40, எவ்வளோ 1.40, அதில் டிக்கெட் எல்லாம் அடங்கிடும். தயவுசெய்து நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு மேலே பேசுங்க. ஓகே, மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பெல் ஐக்கானும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ எதுனாலும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு பிரயோஜனப்படலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா பிரயோஜனப்படலாம். ஓகே, ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து கீழே அட்ரஸ் கொடுத்துருக்கு, டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, எந்த டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, நன்றி.